ஜெஃப்னாகலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாயிரம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியினோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக இடைக்கால அரசை அமைக்க வாருங்கள் ஜனாதிபதி பகிரங்க அழைப்பு பிரதமர் தொடர்பில் மௌனம் நூல்குறது அரசியல் குழப்பம் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நாட்டில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நிலையில் அவர் பதவி விலக மறுத்து சர்வகட்சி இடைக்கால அரசுக்கு ஜனாதிபதி மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் பிரதமர் மய்ந்த ராஜபக்சவை பதவியிலிருந்து நீக்குவது அல்லது புதிய பிரதமரை நியமிப்பது என்ற விடயத்தில் ஜனாதிபதி தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் இதனால் அரசியல் குழப்பம் நீள்கிறது பொதுஜன பிரமண அரசுக்கான ஆதரவை விலக்கி கொண்டு நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் பதினொரு கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை சர்வ இடைக்கால அரசு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக அலசி ஆராயப்பட்டுள்ளன அரசின் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக தேசிய ஒருமித்த அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதன் முதற்கட்டமாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் பங்களிப்புடன் தேசிய சபை ஒன்றை நியமிப்பதற்கும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இடைக்கால அரசை அமைப்பதற்காக பிரதமர் மஹிந்த விலக வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக மகாசங்கம் இன்று கூடுகின்றது சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக பிரதமர் மகிந்த ராஜபக்ச உடனடியாக பதவி விலக வேண்டும் இவ்வாறு வலியுறுத்தி மகா சங்கத்தினர் இன்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற உள்ளனர் அத்துடன் இடைக்கால அரசுக்கு எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பை பெறும் நோக்கில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களையும் மகா சங்கத்தினர் இன்று பொதுமேடைக்கு அழைத்துள்ளனர் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட பேராசிரியர் அகலகட தேரர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வரி உயர்வே நிதியமை வரி உயர்வே வழி நிதியமைச்சர் தெரிவிப்பு நாட்டின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதால் தற்போது நாட்டின் விற்பனை வரியை உயர்த்துவதைத் தவிர வேறு வழியில்லை என நிதியமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மதிப்பு கூட்டப்பட்ட வரி விகிதத்தை எட்டு வீதமாக பாதியாக குறைத்தமை பெறும் தவறு தினசரி அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு வரிகளை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களிடம் உள்ள வருவாய் மற்றும் செலவின இடைவெளியை குறைக்க வழிவகை செய்ய வேண்டும் அத்தியாவசிய பொருட்களில் இறக்குமதியை நம்பியிருக்கும் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு தற்போதைய வரிநிலை நிச்சயமாக நிலையானது அல்ல வரி விகிதம் பதிமூன்று வீதமாக அல்லது பதினாலு வீதமாக உயர்த்தப்பட வேண்டும் என்றார் என்றவராக என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக திங்கள் விடுமுறை மே தினத்துக்கு மறுநாளான எதிர்வரும் திங்கட்கிழமை அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் தினமான மே தினம் இம்முறை விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற காரணத்தினால் மே தினத்துக்கு மறுநாளான திங்கட்கிழமை அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மே தினத்தன்று மின் தடைப்படா மே மாதம் முதலாம் தேதி தொழிலாளர்கள் தினத்தன்றும் மே மாதம் மூன்றாம் தேதி ரமலான் நோன்பு தினத்தன்றும் மின் தடைப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மே மாதம் முதலாம் தேதி தொடக்கம் மே மாதம் நாலாம் தேதி வரையான நான்கு நாட்களுக்கு மின் துண்டிப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது மேம்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி மே தினமான முதலாம் தேதி என்றும் ரமணான் ரமணான் நோன்பு தினமான எதிர்வரும் மூன்றாம் தேதி என்றும் மின்பெட்டு இருக்காது என்றும் ஏனைய நாட்களில் மூன்று மணத்தியாலும் இருபது நிமிடங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் மின்சார சபை அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பண்டாரநாயக்காவுக்கு கருப்பு துணி அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இலங்கையின் முன்னாள் பிரதமரான எஸ் டி பண்டாநாயக்காவின் உருவச்சிலையின் கண்கள் நேற்றைய தினம் இளைஞர்களால் கருப்பு துணி கொண்டு கட்டப்பட்டன தனிச்சிங்கள சட்டம் உள்ளிட்ட பல்வேறு இனவாத முடிவுகளை மேற்கொண்டு இலங்கையில் குர்தி சகதி பெருக்கெடுக்க காரணமாக விருந்தவர்களில் பண்டாநாயக்கா முதன்மையானவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இந்த வருட மே தினம் துக்க நாளாக அறிவிப்பு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவிப்பு இந்த வருடம் தினத்தை வாழ வழியில்லாத துக்க நாளாக அறிவித்துள்ள இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் மே மாதம் முதலாம் தேதி என்று நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களிலும் பேரணிகள் எதிலும் பங்கு பெற்ற போவதில்லை என்று அறிவித்துள்ளது இது தொடர்பில் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தால் விடுக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது இலங்கையில் வாழுகின்ற அத்தனை தொழிலாளர்களும் தற்போது வாழ்வதற்கு வழியின்றி வாழ்க்கைக்காக போராடுகின்றனர் ஆசிரியர்களின் அடிப்படை சம்பளமாக இரண்டு லட்சம் இருந்தாலும் இன்றைய நிலையில் வாழ முடியாது அதுபோன்று அத்தனை உழைப்பாளர்களும் அடுத்த வேலை உணவுக்கு அலையும் நிலை இன்று உருவாகி உள்ளது இந்த நிலைக்கு இலங்கையில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் காரணம் என்பதை வலியுறுத்தி இளையோர் இன்று வீதியில் இறங்கியுள்ளனர் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பரீட்சை ஆணையாளராக தமிழ் பெண் நியமனம் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு கிளையின் ஆணையாளராக பெண் திருமதி திலகராஜா ஜீவராணி புனிதா நியமிக்கப்பட்டுள்ளார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக போர்க்கால அடிப்படையில் இலங்கைக்கு தமிழ்நாடு தொன்கணக்கில் உதவி நிதி உதவிகளும் அறிவிப்பு இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக தொன்கணக்கில் பல்வேறு உதவிகளை அறிவித்துள்ளது தமிழக அரசு அவற்றின் பெறுமதி சுமார் ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி இலங்கை ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக சட்டப்பேரவை நேற்று கூடியபோது இது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்வைத்த தீர்மான வரைவு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இலங்கைக்கு தாம் செய்யவிருக்கும் உதவி பட்டியலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் முன்னூற்றி அறுபத்தெட்டு கோடி இலங்கை ரூபா பெறுமதியான சுமார் நாற்பதாயிரம் தொன் அரிசி நூற்றி முப்பது கோடி இலங்கை ரூபா பெறுமதியான நூற்றி முப்பத்தி ஏழு வகையான உயிர்காக்கும் மருந்துகள் எழுபத்தோழு கோடி இலங்கை ரூபா பறுமதியான ஐநூறு தொன் பால்மா என்பவற்றையே மனிதாபியமான உதவியாக தமிழக அரசு வழங்கவுள்ளது தமிழக அரசு இந்த உதவியை இலங்கைக்கு வழங்க வேண்டுமாயின் இந்திய மத்திய அரசின் அனுமதி தேவை அவ்வாறு இந்திய மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தால் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகங்கள் வழியாக இந்த உதவி உதவி இலங்கைக்கு வழங்கப்படும் இதனால் காலத்தின் தேவை கருதி மிக விரைவாக போர்க்கால அடிப்படையிலும் இந்த உதவிகளை தமிழக அரசு மேற்கொள்வதற்கு இந்திய மத்திய அரசு காலம் தாழ்த்தாது அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொருளாதார பிரச்சனையை தீர்த்துவிட்டால் போராட்டங்கள் எல்லாம் தானாக அடங்கிவிடும் பத்தொன்பதாவது திருத்தத்தை மீண்டும் கொண்டு வருவது பற்றி சாவகாசமாக பார்த்துக்கொள்ளலாம் என்கிறார் மஹிந்த ராஜபக்ச இன்று நாட்டில் நிலவுவது பொருளாதார பிரச்சனை தான் எமக்கு நட்பு நாடுகள் உதவும் பிரச்சனைக்கு நாம் பொருளாதார தீர்வு வழங்குவோம் மக்களின் பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் அந் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஓய்ந்து போய்விடும் அரசமைப்பு தீர்வு என்பது பெரிய விடயம் இல்லை அதனால் பொருளாதார பிரச்சனைகள் தீரப்போவதில்லை முதலில் மக்களின் பொருளாதார பிரச்சனைகளை நான் தீர்க்கிறேன் அப்போது இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நின்றுவிடும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசனிடம் தொலைபேசி பூதம் உரையாடுபோது கூறியுள்ளார் மனோ கணேசனுக்கும் மஹிந்த ராஜபக்சக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது உதயன் பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மோசமான நிலைமையை நோக்கியே செல்கின்றோம் மீண்டும் எச்சரிக்கிறார் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமை எதிர்வரும் மாதங்களில் மேலும் மோசமடையும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையா தலைமையகமான ஸ்ரீ கொத்தாவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அடுத்த சில வாரங்களில் எரிபொருள் பற்றாக்குறையை முடிவுக்கு கொண்டு வரலாம் லிட்ரோ நிறுவனம் தெரிவிப்பு அடுத்த சில வாரங்களில் எரிவாயு பற்றாக்குறையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது நாளொன்றுக்கு அதிகபட்ச எரிவாயு கொள்கைகளை சந்தைக்கு விநியோகித்து தற்போதுள்ள பற்றாக்குறையை நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் தலைவர் விஜித ஹேரே தெரிவித்துள்ளார் அத்துடன் மூவாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் எரிவாயுடன் மற்றொரு கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்தது பெரும்பாலான எரிவாயு நுகர்வோர் நகர்ப்புறங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் நகர்ப்புற விநியோகத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் ரில்ட்ரோ தெரிவித்துள்ளது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிரதமர் பதவியிலிருந்து மகிந்தவை நீக்கினால் எதிர்க்கட்சியில் அமர்வேன் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு தனது தந்தையை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கினால் எதிர்க்கட்சியில் அமர்வேன் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போதே நாமல் ராஜபக்சே இதனை தெரிவித்துள்ளார் என குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது மகிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கினால் பொதுஜன பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் எதிர்க்கட்சியில் இணைந்து கொள்வதாக நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த ராஜபக்சவுக்காகவே கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் வாக்களித்தனர் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளதாக குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இடைக்கால அரசு எனும் நாடகம் அம்பலம் பதவிகளுக்கு அடிபணிந்து மக்கள் போராட்டத்தை காட்டிக் கொடுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் காட்டம் இடைக்கால அரசாங்கம் தொடர்பான நாடகம் அம்பலமாகி உள்ளதாகவும் பதவிகளுக்கு அடிபணிந்து மக்களின் போராட்டத்தை கொடுக்க போவதில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூன்றாவது தின பாத யாத்திரை நேற்று தங்கோபிட்டவில் ஆரம்பமாகியது இவ் யாத்திரையின் ஆரம்பத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது அரசாங்கம் தற்போது அச்சாராக மாறியுள்ளது அச்சாராக மாறியுள்ள அரசாங்கத்தில் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கவோ அதன் பங்காளியாக மாறவோ ஐக்கிய மக்கள் சக்தி தயாரில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பலம்புரி பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கோட்டா கோகமவில் தொடரும் போராட்டம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பு காளி அலரி அலரி மாளிகை வளாகத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் தொடர்ந்தும் எழுச்சியுடன் நடைபெற்று வருகின்றன ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசாங்கமும் இருந்து வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி காளி நேற்று வெள்ளிக்கிழமை இருபத்தொராவது நாளாகவும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அப்பால் இந்த போராட்டத்தில் மேலும் பல கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் அலரி மாளிகைக்கு முன்பாக பதற்றம் கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள அலரி மாளிகைக்கு முன்பாக நேற்று கடும் பதற்றம் நிலவியது போராட்டக்காரர்களுக்கு இடையூறாக அலரி மாளிகைக்கு முன்பாக நிறுத்த நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து மற்றும் பார ஊர்தியை அகற்றுவதற்கு கொள்ளுப்பட்டி போலீசார் முயற்சித்த போது இவ்வாறு அமைதியின்மை ஏற்பட்டது குறித்த பேருந்து மற்றும் பார ஊர்தி தொடர்பில் கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் முறைப்பாடளிக்க சென்றிருந்த போது குறித்த வாகனங்களின் உரிமையாளர்கள் தொடர்பான தகவல்கள் தமக்கு தெரியாதென கொள்ளுப்பட்டி போலீசார் தெரிவித்ததாக அலரி மாளிகைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் நேற்று காலை பேருந்தை போலீசார் அகற்றுவதற்கு சென்றிருந்த போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டதால் அமைதியின்மை ஏற்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தன்னெழுச்சியாக நடைபெறும் போராட்டம் மே தினத்தன்று அரசியல்வாதிகள் பெற வேண்டாம் காளி முகத்திடல் போராட்டக்காரர்கள் அறிவிப்பு எதிர்வெறும் மே முதலாம் தேதி தொழிலாளர் தினத்தன்று அரசியல்வாதிகளை அழைத்து கொண்டு போராட்டக் களத்திற்கு பெற வேண்டாம் என இளைஞர்கள் ஜோதிகள் அரசியல் கட்சிகளுக்கு அறிவித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க மே தினத்தன்று தமது கட்சியினரை காளி முகத்திடல் போராட்டக் களத்திற்கு செல்லுமாறு அறிவித்திருந்தார் அடுத்து போராட்டக் களத்தில் உள்ள இளைஞர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பலம்புரி பத்திரிகையின் இறுதி பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜாலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் தீப்பெட்டிகள் மீட்பு ஜாழ்பாணத்தில் பெருமளவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தீப்பெட்டிகள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் என்பன பாவனையாளர்கள் அதிகார சபையின் நடவடிக்கையில் மீட்கப்பட்டுள்ளன ஜால் மாவட்ட பாவனையாளரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில் பாவனையாளர்கள் அதிகார சபையினரால் நேற்று வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது வர்த்தக நிலையத்தில் அதிகூடிய விலைக்கு விற்பனை செய்ய பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டர்கள் போலீஸ் உதவியுடன் கைப்பற்றப்பட்டு சரியான விலைக்கு பாவனையாளர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் அவ்வர்த்தகர்களுக்கு எதிரான வழக்கம் பதிவு செய்யப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை பலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குறள் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசமைக்க பிரதமரை நீக்குவதற்கு ஜனாதிபதி இணக்கம் பதினோரு கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி சம்பந்தம் மைத்திரிபால கூறுகிறார் புதிய பிரதமர் தலைமையில் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச இணக்கம் வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்தில் இருந்து விலகி சுயாதீனமாக இறங்கும் சிறிலங்கா சுதந்திர கட்சியினர் உள்ளிட்ட பதினோரு கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு இணங்கியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இதன்படி இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக எதிர்வரும் நாட்களில் அனைத்து கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுப்பார் என்று மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியினால் வெள்ளிக்கிழமை அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் எதிர்க்கட்சிகள் எதுவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இந்நிலையில் அரசாங்கத்திலிருந்து விலகிச் சென்ற பொதுஜன பிரமுனவின் குழுவினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பதினோரு கட்சிகளின் பிரதிநிதிகள் மாத்திரம் ஜனாதிபதியை சந்தித்தனர் இந்த சந்திப்பின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி அது தொடர்பில் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஒரு வருட காலத்திற்கு இடைக்கால அரசாங்கம் எதிர்வரும் நாட்களில் இறுதிக்கட்ட நடவடிக்கை இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச எதிர்வரும் நாட்களில் அதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைந்தது ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருட காலத்திற்கு இருக்கக்கூடிய வகையில் இந்த அரசாங்க இந்த இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க எதிர்பார்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த காலப்பகுதியில் தேர்தலுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் உள்ள கட்சிகள் இணைந்து கொள்ளாவிட்டால் இருந்து விலகி சுயாதீனமாக இயங்கும் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து அரசாங்க பக்கம் தாவக்கூடியவர்களை இணைத்துக்கொண்டு அந்த அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அதிருப்தி எம்பிக்கள் குழு இந்தியாவுக்கு விளக்கமளிப்பு சிறில்லங்கா சுதந்திரக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் பொதுஜன பிரமுன கூட்டணியின் அதிருப்தியாளர்கள் குழு ஒன்று இந்திய ஒயஸ்தானிகள் கோபால் பாக்லேயை சந்தித்து நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் முட்டுக்கட்டை மற்றும் இடைக்கால அரசாங்க ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் ஆளும் சிறிலங்கா பொதுஜன பிரமுனவின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான சிறில்லங்கா சுதந்திர கட்சி பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அரசாங்கம் அனைத்து கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பது குறித்து ஆலோசிக்க ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவினால் வெள்ளிக்கிழமை நடத்தப்படவிருந்த முக்கிய கூட்டம் ஒன்றுக்கு முன்னதாக வியாழக்கிழமை இரவு உயர்ஸ்தானிகர் பாக்லேயிடம் விளக்கமளித்திருக்கின்றது தற்போது வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கை அந்நிய செலாவணி பற்றாக்குறையால் அல்லல் படுகிறது நாடு முக்கிய உணவுகள் மற்றும் எரிபொருளின் இறக்குமதிக்கு பணம் செலுத்த முடியாதுள்ளது என்பது இதன் அர்த்தமாகும் இதனால் கடுமையான தட்டுப்பாடு மற்றும் அதிக விலை ஏற்றத்திற்கு வழிவகுத்திருக்கின்றது இடைக்கால அரசாங்க ஏற்பாடு குறித்து அவருக்கு விளக்கமளிப்பதற்காக நாங்கள் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்தோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொது பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர பிடிஐ செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் அனைத்து கட்சி இடைக்கால அரசாங்கத்திற்கான எங்கள் யோசனையை நாங்கள் அவரிடம் விவரித்தோம் இவ்வாறு பாக்லேயை சந்தித்த பின்னர் ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நாடு முழுவதும் எதிராக கிளர்ந்திருக்கின்ற போதும் வடக்கு கிழக்கை அடக்கி வைப்பதில் அரசு உறுதி நாடு முழுவதும் தனக்கு எதிராக கிளர்ந்திருக்கின்ற போதும் கூட எங்களது வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களிலே எந்தவித சந்தங்களும் கேட்கக்கூடாது என்ற வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜால் மாவட்ட எம்பியான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மட்டு ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் மட்டக்கிளப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவியில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவராமின் பதினேழாவது நினைவு நிகழ்வும் நீதி கோரிய போராட்டமும் தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் தலைவர் வா கிருஷ்ணகுமார் தலைமையில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஊடகவியலாளர் சிவராம் படுகொலைக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை கொழும்பிலே கடத்தப்பட்டு உயர் பாதுகாப்பு வலயமான பாராளுமன்றத்திற்கு பின்னால் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது அவ்வாறு யாரும் கேள்வி கேட்க முடியாத கொடூரமான நிகழ்வுகள் தமிழ் ஊடகவியலாளருக்கு நடந்திருக்கின்றன அதிலே சிவராம் மிக முக்கியமானவர் தமிழ் தேசியம் பற்றி பலவிதமான கட்டுரைகள் ஆங்கில மொழியில் தொடர்ச்சியாக எழுதி எமது பிரச்சனையை உலகிற்கு அறிவித்ததில் அவர் மிக முக்கியமானவர் அவரை அரச அனுசரணையோடு கடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள் இன்று வரைக்கும் அதற்குரிய ஒழுங்கான விசாரணையோ நீதியோ செய்யப்படவில்லை அதற்கு கண்டனம் தெரிவித்து இன்று இங்கே போராட்டம் நடைபெறுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ரம்புக்கனை சம்பவம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் கே பி கீர்த்தி ரத்னவுக்கு விளக்கம் அறியல் ரம்புக்கனை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கேகாலைக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கே பி கீர்த்தி ரத்ன ரத்ன எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ரம்பு துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் கே காலைக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியர் அத்தியட்சகர் கே கே பி கீர்த்தி ரத்ன மற்றும் மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்கள் நேற்று இரவு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது ரம்பு நபர் ஒருவர் சுட்டு கொள்ள நபர் ஒருவரை சுட்டுக்கொல்ல உத்தரவிட்ட அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு கேகாலை நீதவான் போலீஸ் மாதிகருக்கு நேற்று முன்தினம் உத்தரவிட்டார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அநீதியான முறையில் சட்டவிரோதமாக கைது நூறு மில்லியன் ரூபா இழப்பீடு கோரல் சமூக ஊடக செயற்பாடரான அனிருத் பண்டார நூறு மில்லியன் ரூபா இழப்பீடு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை முறல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் ஜனாதிபதியை விமர்சனம் செய்ததாக குற்றம் சுமத்தி போலீசார் தன்னை அநீதியான முறையில் சட்டவிரோதமாக கைது செய்து தடுத்து வைத்ததன் மூலம் தனது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக அவர் தனது மனுவில் கூறியுள்ளார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நீதவான் தன்னை பிணையில் விடுதலை செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக சிரேஷ்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கொழும்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பான பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் ஏஜி சந்தன குமார போலீஸ் மா அதிபர் ஏத்ஹால போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் சட்ட மா அதிபர் உள்ளிட்ட தரப்பினர் தரப்பினர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குறள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெப்பிட்ட முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்